அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு பொது அறிவு புவியின் அமைப்பு கோள்களை பற்றி பார்க்க போகிறோம் முதல் சூரிய குடும்பம் சூரியனை பற்றி பார்க்க போகிறோம் சூரியன் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவானது இது எதில் இருக்கு பார்த்திங்கன்னா பால்வெளி ஆண்டத்தில் இருக்கும் அந்த ஆண்டம் பார்த்திங்கன்னா ஒரு பெருவெடிப்பின் காரணமாக பாஞ்சு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவானது இப்போ சூரியன் பார்த்திங்கன்னா மேற்புற அடுக்கு நடு அடுக்கு உள்ளடுக்குன்னு மூணு அடுக்கு இருக்கும் இப்போ மேற்புற அடுக்கு பார்த்திங்கன்னா கொரோனாஸ்பியர் இது பார்த்திங்கன்னா மேற்புறத்தில் ஆறாயிரம் டிகிரி செல்சியஸ் வெப்பம் இருக்கும் நடு அடுக்கு பார்த்திங்கன்னா குரோமோஸ்பியர் இது பார்த்தீங்கன்னா பதினாலு மில்லியன் கில்வின் இருக்கும் நடு அடுக்கில் அடுத்தது உள்ளடுக்கு அதில் பார்த்தீங்கன்னா போட்டோஸ்பியர் இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் கோடி டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் அதில் இருக்கும் இப்போ சூரியனை புவியை விட பார்த்தீங்கன்னா அதாவது இடையில பார்த்தீங்கன்னா புவியை விட ரெண்டாயிரம் மடங்கு அதிகமாக இருக்கும் அளவில் பார்த்திங்கன்னா பத்து லட்சம் அளவிற்கு பூமியை விட பெருசு அது அளவில் ஈர்ப்பு விசையில் பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு விழுக்காடு அதிகம் புவியை விட அதிகமாக இருக்கும் இதெல்லாம் நோட் பண்ணியிருக்கேன் சூரிய குடும்பம் நிறையில் சூரியன் மட்டுமே பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி எட்டு பர்சன்டேஜ் சூரியன் மட்டுமே இவ்வளோ வெயிட்டேஜ் இருக்கும் மற்ற அந்த பாயிண்ட் டூ ஃப டூ பர்சன்டேஜ் தான் மற்ற இருக்கிற அந்த எட்டு கோள்களும் அதெல்லாம் சேர்ந்தது அப்போ சூரியன் மட்டும் எவ்வளோ பிரச்சனை பார்த்துக்குங்க சூரியனில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஹீலியம் இருக்கும் ஹைட்ரஜன் நைன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் இருக்குது ஹீலியம் பார்த்திங்கன்னா செவன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் இருக்குது அடுத்தது மிகப்பெரிய கோல் எதுன்னு பார்த்தீங்கன்னா வியாழன் மிக சிறிய கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா புதன் புதன் தான் முதல்ல இருக்கும் வியாழன் வந்துட்டு அஞ்சாவது கோளாக இருக்கும் அடுத்தது மிகப்பெரிய துணைக்கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா காணிமேடு அதாவது வியாழ துணைக்கோள் மிக சிறிய துணைக்கோள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிமோஸ் அதாவது செவ்வாய்க்கு உள்ளது நீலக்கோள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமி ஏன்னா அதில் நீர் அதிகமாக இருக்கும் பச்சைக்கோள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுரேனஸ் அதாவது அதில் மீத்தன் அதிகமாக இருக்கிறதுனால அது வந்துட்டு பச்சை நிறமாக தெரியும் சிவப்பு கோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயை சொல்லுவாங்க ஏன்னா அதில் இரும்பு ஆக்சைடு அதிகமாக இருக்கிறதுனால அடுத்தது வெப்பமான கோல் எதுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி பிரகாசமான கோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி அடர்த்தியான கோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமி தான் குளிர்ச்சியான கோள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெப்டியூன் இதுதான் கடைசியாக இருக்கும் அதிக துணைக்கோள் கொண்ட கோல் எதுன்னு பார்த்தீங்கன்னா வியாழன் அதில் வந்துட்டு அறுபத்தி மூணு துணைக்கோள் இருக்குது குறைவான துணைக்கோல்னு பார்த்தீங்கன்னா பூமி அதுக்கு ஒரே ஒரு துணைக்கோள் தான் இருக்குது அது நிலவு துணைக்கோள் இல்லாத எதுன்னு பார்த்திங்கன்னா புதனுக்கும் வெள்ளிக்கும் துணைக்கோலே கிடையாது அடுத்தது பூமியின் இரட்டை அப்படின்னு பார்த்திங்கன்னா வெள்ளி ஏன்னா பூமியை போல் ஒத்து அமைப்பிடிது வெள்ளி அதனால் வெள்ளி வந்துட்டு பூமியின் இரட்டை அப்படின்னு அழைக்கப்படுகிறது அடுத்தது மாலை காலை வேளையில் நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெள்ளி அது வந்துட்டு காலையில மாலையிலையும் நட்சத்திரம் போல் இருக்கும் கண்களால் பார்க்க முடியாது அதனால தான் அப்படி சொல்கிறாங்க சூரியனுக்கு அருகில் உள்ள கோள் எதுவும் பார்த்தீங்கன்னா புதன் அதான் முதல் கோள் சூரியனுக்கு தொலைவில் கோள் எதுவும் பார்த்தீங்கன்னா நெப்டியூன் அதுதான் தூரமாக இருக்கிற கோள் கடைசி கோள் பூமிக்கு அருகில் உள்ள அண்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோமேடா இது முக்கியமானது என்னால் பார்த்தீங்க அது நம்ம பூமிக்கு அருகில் உள்ள அண்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோமேடா அடுத்தது கோள்கள் பார்த்தீங்கன்னா புதன் வெள்ளி பூமி செவ்வாய் வியாழன் சனி யூரேனஸ் நெப்டியூன் ஆகிய மொத்தம் எட்டு கோள்கள் இருக்குது